கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். தி ஹெரால்டு தமிழாக்கம். சகலமும் தேவனுடைய உயிரினங்கள். ஒரு விசேஷித்த வகுப்பு. பாடத்தின் தலைப்பு மனவாட்டி வகுப்பார். பக்கம் 58 63 வரை. ஆதார வசனம். எழுத இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவி எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 2:9-10 வசனங்கள். கிறிஸ்துவின் மனவாட்டியின் ஒரு பகுதியாக இருப்பதற்கான ஒரு அழைப்பை பெற்றிருப்பதை காட்டிலும் வேறு எந்த குறிப்பிடத்தக்க சிறப்புரிமையும் இல்லையே. பத்மத்தீவில் யோவான் மிகுந்த உபத்திரவத்தில் இருக்கும் போது இயேசு ஒரு விசேஷித்த வகையில் தனக்கு மிகவும் பிரியமாய் இருந்த யோவானுக்கு இமைப்பொழுது மகிமையுள்ள சபையின் ஒரு காட்சியை காண்பித்தார். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தினக்கல்லை போலவும் பலங்கியின் ஒளியுள்ள வஜ்ரக்கல்லை போலவும் இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:9-11 வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19 மனவாட்டி வகுப்பாரை விதவிதமான அடையாளங்களை பயன்படுத்தி விவரிக்கப்படுகிறது. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இறைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன், சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. வெளிப்படுத்தின விசேஷம் 19:6-8 வசனங்கள். அழகான மனவாட்டி. நம்மை சுற்றி நாம் பார்க்கும்போது பவுல் தன்னை சுற்றியுள்ள ஆவிக்குரிய சகோதரர்கள் சகோதரிகளிடம் கண்டதை நாமும் காணலாம். எப்படியெனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1:26-27 வசனங்கள். ஆயினும் பரலோக பரிசுத்தவான்களின் கிறிஸ்தவ குணத்தையே அழகுள்ளதாக அவர் காண்கிறார். சில நேரங்களில் இதை உள்ளான அழகு என்று நாம் அழைக்கிறோம். இருதயத்தில் இந்த அழகைத்தான் இயேசு கண்டு அறிந்து நேசிக்கிறார். எந்த பரிசுத்தவானுடைய அழகான குணத்தையும் நாம் காணும் போதும் இயேசு காணக்கூடிய அவ்விதமான அழகை நாம் காணலாம். போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல், 1 பேதுரு 3:2-4 வசனங்கள். இப்படிப்பட்ட குணங்களோடு சகோதரர்களை அவர் கவனிக்கிறபடியே நாமும் கவனிக்கிறோமா? இது ஆம் என்றால் நாம் இத்தகையான மனநிலையில் மேம்பட வேண்டும். ரெபேக்காள் மனவாட்டிய வகுப்பாரை பற்றி குறிப்பிடும் இந்த குணங்களின் அழகு பலமுறைகள் பழைய ஏற்பாட்டில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. எலியேசரின் தலையீட்டின் வழியாக ஈசாக்கின் மனவாட்டியாக அழைக்கப்பட்ட ரெபேக்காளை கருத்தில் கொள்ள துவங்கலாம்.
ஆதியாகமம் 24 அதிகாரத்தில் அந்த ஊழியக்காரரின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ஆதியாகமம் 15 அதிகாரம் 2 வசனத்தில் பிரதான ஊழியக்காரனாக குறிப்பிடப்படுவதினால் பொதுவாக அந்த ஊழியக்காரர் எலியேசர் என்று கருதப்படுகிறது. இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட மற்றொரு நபர் உண்டு. இவர் ரெபேக்காளின் தாதி என்று அதற்கு பின் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 24 அதிகாரம் 51 வசனம். அதற்கு பின் அவளுடைய பெயர் டெபோராள். ஆதியாகமம் 35 அதிகாரம் 8 வசனம் என்று அறிந்து கொள்கிறோம். ஒருவேளை ரெபேக்காளை போஷிக்க கூடிய இந்த வயது முதிர்ந்த தாதி இயேசுவின் சீஷர்களின் மேகம் போன்ற திரளான சாட்சிகளாகிய முற்பிதாக்களின் தாக்கங்களை அடையாளப்படுத்தலாம். எபிரேயர் 12 அதிகாரம் 1 வசனம். ஈசாக்குக்காக ஒரு நல்ல மனவாட்டியை தேர்வு செய்வதற்காக எலியேசர் தேவனிடம் ஜெபித்தார். தெய்வீக நோக்கங்கள் இன்றி சரியான நபரிடம் எவ்வாறாவது கேள்வி கேட்க முடியும்? ஆகவே எலியேசர், நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரன் ஆகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும். ஆதியாகமம் 24 அதிகாரம் 14 வசனம் என்று ஜெபித்தார். அப்படிப்பட்ட ஒரு நபரைத்தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவுக்கு தேடுகிறார். இவர்கள் இரக்கமுள்ளவர்களும் ஆதரவு கொடுக்கக்கூடியவர்களும் பணி செய்யக்கூடியவர்களும் வைராக்கியம் உள்ளவர்களும் அவர்களிடம் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிகமாக செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். எலியேசரின் விண்ணப்பம் அவருக்கும் அளிக்கப்பட்டது. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள்மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாயிருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். ஆதியாகமம் 24 அதிகாரம் 15-16 வசனங்கள். அந்த அந்நியரிடம் அவள் மிகுந்த அன்புடையவளாக உதவிகள் செய்வதில் மிகவும் ஆவல் உடையவளாக இருந்தாள். அவள் எலியேசரின் தாகத்தை தீர்த்த பின் உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் உண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டிலே ஊற்றிவிட்டு இன்னும் உண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் உண்டு வார்ப்பேன். ஆதியாகமம் 24 அதிகாரம் 19-20 வசனங்கள் என்றால் இப்படிப்பட்ட ஆவியை நாம் பெற்றுள்ளோமா? தங்களின் முயற்சிகளை நிறுத்த விரும்பாதவளுக்கு சிறுமந்தையானவர்கள் ஆண்டவரின் ஊழியத்தில் மகிழ்ந்திருப்பார்கள். ரீப்ரின்ஸ் நம்பர் 5413. எலியேசர் ரெபேக்காளுக்கு அரை சேக்கல் காதணிகளை கொடுத்தார். அதற்கு பின் அதே அளவிலான பொன், இது ரட்சிப்பின் அடையாளமாக பயன்படுத்தப்பட்டது. யாத்திராகமம் 30 அதிகாரம் 12-13 வசனங்கள். மற்றும் 10 சேக்கலான 2 பொன் கடகங்களையும் கொடுத்தார். இது சபை அங்கத்தினர் தேவனால் அழைப்பு பெறும்போது இவர்கள் தெய்வீக வேலைகளுக்கு நியமிக்கப்படுவதை அடையாளப்படுத்தும். ரெபேக்காள் ஆபிரகாமின் ஊழிக்காரரை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தாள். அவளுடைய குடும்பத்தில் அவருக்கும் அவருடைய மிருக ஜீவன்களுக்கும் தங்கும் இடங்களையும் உணவும் அளித்தார்கள். அதற்கு பின் சம்பாஷணைகள் தொடர்ந்தது. அநேக வெகுமதிகள் அந்த குடும்பத்தாருக்கு கொடுக்கப்பட்டது. ஆதியாகமம் 24 அதிகாரம் 53 வசனம். மறுநாள் காலையில் ரெபேக்காளின் குடும்பத்தினர் அவளுடைய பிரயாணத்தை தாமதிக்க விரும்பினார்கள். ஆனால் அவள் உடனே புறப்படுவதற்கு ஆயத்தமாக இருந்தாள். நான் போகிறேன், ஆதியாகமம் 24 அதிகாரம் 58 வசனம் என்று அவள் பதில் அளித்தாள். அவளும் அவளுடைய பரிவாரங்களும் புறப்பட்டார்கள். சுவிசேஷ யுகத்தின் சாயங்கால வேளையில் அறுவடை நேரத்தில் சபை நம்முடைய ஆண்டவரை பார்ப்பது போல அந்த பயணத்தின் முடிவில் சாயங்கால நேரத்தில் அவள் ஈசாக்கை சந்தித்தாள். நமக்கும் இயேசுவுக்கும் இடையில் மாம்சமான திரை நம்மை பிரிப்பது போல ரெபேக்காள் ஈசாக்கை சந்திக்கும் போது அவள் முக்காடிட்டு போய் கொண்டிருந்தாள். நாம் அவரை முகமுகமாக தரிசிப்பது போல அதற்கு பின் அவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். அதற்கு பின் ஈசாக்கு தன் தாயாகிய சாராளின் மரணத்தின் துக்கத்திலிருந்து ஆறுதல் அடைந்தார்.
இது கிறிஸ்துவின் திருமணத்தையும் அதைத் தொடர்ந்து அவருடைய மனவாட்டி முழுமையாக கடந்து செல்வதையும் அல்லது ஆபிரகாமின் உடன்படிக்கையின் பரலோக அழைப்பின் முடிவையும் அடையாளப்படுத்துகிறது. ஆதியாகமம் 24 அதிகாரம் 63-67 வசனங்கள் முடிய. பூமியின் மேல் அவருடைய ராஜ்யத்தின் ஸ்தாபனமே தேவ திட்டத்தின் அடுத்த பகுதியாக இருக்கும். வடதிசைக்கு பரலோக ராஜ்யம் சகரியா 14:4 வசனம், எசேக்கியல் 47:1 வசனம் காண்க. நேர் எதிரான தென் திசையை இது அடையாளப்படுத்தும். இது நிமித்தமாகவே ஈசாக்கு ரெபேக்காளை சந்திக்கும் நேரத்தில் தேசத்தின் தென் திசையில் என்று வாசிக்கிறோம். மற்றும் ஒருவேளை இதற்காகத்தான் அவர்களின் சந்திப்பின் போது ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்திருக்க வேண்டும். மேலும் மாம்சிக இஸ்ரேலரை அடையாளப்படுத்தும் இஸ்மாயேலுக்கு தேவனிடம் கிருபை உண்டென்று தேவன் அவனுக்கு வாக்களித்த போது குறிப்பிட்ட அதே லகாய்ரோயி என்ற துறவு இங்கும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 24:62 வசனம், ஆதியாகமம் 16:14 வசனம். சாராள், ரெபேக்காள் மற்றும் ராகில். ரெபேக்காளை குறித்து பார்க்கும்போது பார்வைக்கு அழகுள்ளவள் என்று வாசித்தோம். ஆதியாகமம் 24:16 வசனம். இதுபோல சாராளும் அழகுள்ளவளாக இருந்தாள். ஆபிரகாம் சாராளோடு எகிப்துக்கு சென்றபோது சாராள் மிகவும் சௌந்தரியம் உள்ளவளாக இருந்தது நிமித்தம் அவர் பயந்தார் என்று வாசிக்கின்றோம். ஆதியாகமம் 12:13-14 வசனங்கள். ராகேல் அழகுள்ளவளும் யாக்கோபினால் நேசிக்கப்பட்ட மனைவியாக இருந்தாள். ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாயிருந்தாள். ஆதியாகமம் 29:17 வசனம். இந்த மூன்று ஸ்திரீகளும் பரலோக அழைப்புக்கு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவையும் சபையையும் அடையாளப்படுத்தும் ஈசாக்கை சுமந்த சாராள் ஆபிரகாமின் உடன்படிக்கையின் ஆவிக்குரிய பகுதியை அடையாளப்படுத்துகிறாள். ராகேலும் இதையே அடையாளப்படுத்துகிறாள். அவளுடைய குமாரனாகிய யோசேப்பு கிறிஸ்துவையும் சபையையும் அவள் மனதால் அதிகமாக நேசிக்கப்படவில்லை. அவள் தனது இளைய சகோதரியை காட்டிலும் லேயாளிடம் அழகு குறைவாக இருந்தாலும் அவளது கூச்ச பார்வை பாராட்டுவதற்குரியது. மேலும் அவளும் தன்னை உகந்த முறையில் வழங்கினாள். 6 குமாரர்களை பெற்றாள். இது கேத்தூரால் பெற்ற 6 குமாரர்களை நமக்கு நினைப்பூட்டுகிறது. ஆபிரகாமின் உடன்படிக்கையில் சாராள் பரலோக பகுதியை அடையாளப்படுத்துவதை ஒப்பிட்டு பார்க்கும்போது கேத்தூரால் பூமிக்குரிய பகுதியை அடையாளப்படுத்துவது போல லேயாலும் வாக்குத்தத்தின் பூமிக்குரிய பகுதியை அடையாளப்படுத்த வேண்டும். கேத்தூராளின் 6 குமாரர்கள் போல தாதியின் குமாரர்களும் யாரை அடையாளப்படுத்துவார்கள் என்ற கேள்வி எழும்புகிறது. இருவருக்கும் 2 குமாரர்கள் இருந்தார்கள். சில்பாலின் குமாரர்கள் காத் மற்றும் ஆசேரும் திரும்ப சீர்பொருந்தின திரளான மனுக்குலமும் திரும்ப கொடுக்கப்படும் மகிழ்ச்சியும் அடையாளப்படுத்தப்படும். ஏனெனில் திரளான மற்றும் மகிழ்ச்சி என்று அவர்களின் நாமங்களுக்கு பொருள் என்று காண்கிறோம். ஆதியாகமம் 30:11-13 வசனங்கள். ராகேலின் தாதியான பில்கால் ஒரு வழியாக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவைகளை பெற்றுக்கொள்ள தவறினவர்களை அடையாளப்படுத்துகிறார்கள். தான் மற்றும் நப்தலி இவளின் பிள்ளைகள். வெளிப்படுத்தல் 7 ஆவிக்குரிய இஸ்ரேலின் கோத்திரங்களின் மத்தியில் தான் காணப்படுவதில்லை. வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஜெயம் கொள்ள தவறினவர்களை இவள் அடையாளப்படுத்துகிறாள். நப்தலி என்பதற்கு போராட்டம் என்று பொருள். ஆதியாகமம் 30:8 வசனம். பரலோக அழைப்பை பெற்றிருந்தும் அந்த வாய்ப்பை எழுந்து போன மாம்ச இஸ்ரேலை அடையாளப்படுத்துகிறான். யாக்கோபை போல ஆற்றடியில் தூதனோடு போராடியது போல இஸ்ரேல் சமாதானத்திற்காக போராடியதால் விடியற் காலத்தில் அதை பெறுவார்கள். ஆதியாகமம் 32:24-26 வசனங்கள் முடிய. இவைகள் அற்புதமான வாக்குத்தத்தங்கள். 1000 வருட ஆட்சியின் வேலைகள் முடிவடையும் போது மனுக்குலத்திற்கு ஒரு அருமையான எதிர்காலம் காணப்படும். ஆனால் அந்த ஒப்புமைகளை நாம் காணும் போது அழகானவர்கள் பரலோகத்துக்குரியவர்கள். நம்முடைய ஆண்டவர் நமக்குள் தேடுகிற குணங்களின் அழகை பிரதிபலிக்க வேண்டும். அவர் நம்மை கவனிக்கிறார். அவர் நம்மிடம் ஈர்க்கப்படுகிறாரா? எஸ்தர் ராஜா தியாகிய எஸ்தரை காட்டிலும் பரிசுத்தவான்களின் அழகு
வேறு எந்த நிழலிலும் காணப்படுவதில்லை. வஸ்தி தன்னுடைய அழகை வெளிப்படுத்த விரும்பாததினால் ஒதுக்கி வைக்கப்பட்ட பின் இயேசுவின் முதல் வருகையில் மாம்ச இஸ்ரேலர் தங்களுடைய குணங்களின் அழகை வெளிப்படுத்த மறுத்தபோது தேசம் முழுவதும் அழகுள்ள கன்னிகைகளின் தேடல் துவங்கியது. எஸ்தர் மொர்தெகேயினால் போஷிக்கப்பட்டால் அந்த பின் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரண்மனையில் இருக்கிற ஏழு தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதை பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். எஸ்தர் 2:9 ஆறு மாதம் வெள்ளை போலத்தினாலும் ஆறு மாதம் சுகந்த வர்க்கத்தினாலும் எஸ்தர் தன்னை சுத்திகரித்துக் கொண்டு ஆயத்தமானாள். எஸ்தர் 2:12 பரலோக அழைப்பை பெற்ற நாமும் இவ்வாறாகவே ஆயத்தப்பட வேண்டும். நம்முடைய ராஜாவும் மணவாளனுடைய பிரசன்னத்தில் நிற்பதற்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். பாவத்தின் இரவு நேரத்தின் போது நமக்கு வெள்ளை போலம் மற்றும் சுகந்த வர்க்கங்களும் மற்றவர்களுக்கு சுகந்த வாசனை வீசக்கூடிய ஆவிக்குரிய கனிகள் தேவை. இந்த திட்டமிட்ட ஒழுங்கு நம்முடைய அர்ப்பணிக்கப்பட்ட காலம் முழுவதிலும் பொருந்தக்கூடியதாக உள்ளது. இது ஒரு நீண்ட காலமாக தோன்றுகிறது. ஆயினும் நித்தியமான யுகங்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில் கடக்கக்கூடிய காலம் ஒரு நொடிப்பொழுதாக தோன்றும். ராஜாவுக்கு முன் நிற்பதற்கான எஸ்தரின் முறை வந்தபோது அவர் ஸ்தம்பித்து போனார். மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கின்ற எல்லா கண்களிலும் தயை கிடைத்தது. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். எஸ்தர் 2:15-17 எவ்வளவு நேர்த்தியான சித்திரம்! மற்றவர்களுக்கு முன் நாம் எவ்வளவு எளியவர்களாக தோன்றினாலும் நம்முடைய ராஜா நம்முடைய அழகுள்ள குணங்களை எதிர்பார்க்கிறார். நாம் விரும்பினால் நாம் அழகுள்ளவர்களாகலாம். நாம் அழகுள்ளவர்களா? அவர் கவரப்பட்டாரா? சாலமோனுக்காக ஒரு மணவாட்டி. வேதாகமத்தில் மணவாட்டியை பற்றிய மிக அழகான நிழல்களில் ஒன்று 45 கொண்டுள்ளது. இது ஒரு ராஜாவின் திருமணத்தை பற்றி குறிப்பிடுகிறது. இது ராஜாவாகிய சாலமோனையும் அவருடைய மனவாட்டி எகிப்து தேசத்து பார்வோனின் குமார்த்தியாக இருக்க வேண்டும். உயர்ந்த நவநாகரீக முறையில் நடந்த அந்த கல்யாணத்தின் வர்ணனையை நாம் காணலாம். இங்கு சாலமோன் இயேசு ராஜாவையும் மனவாட்டி சபை வகுப்பாரையும் அடையாளப்படுத்துகிறார்கள். 45:6 எபிரேயர் 1:8 ஏனெனில் அந்த மனவாட்டியும் ஒரு ராஜாவின் குமாரத்தியாக இருந்ததினால் இவ்வாறாக அழைக்கப்படுகிறாள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். அவள் உடை பொற் சரிகையா இருக்கிறது. 13 உள்ளான மகிமை உள்ள இவ்விதமான அழகை பற்றியே நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். பொற் சரிகையினால் நெய்யப்பட்ட அந்த வஸ்திரம் நம்மை ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க செய்வதற்கு தெய்வீக கன்னிகளினால் அலங்கரிக்கப்பட்டதன் மதிப்பை குறிப்பிடுகிறது. இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் குமாரத்தியை கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர். ஆகையால் அவரை பணிந்து கொள். 10:11 இந்த விஷயத்தில் இயேசு வாசனை வீசும் நறுமணமாக அடையாளப்படுத்தப்படுகிறார். நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதா இருக்கிறது. 8 வெள்ளை போலமும் சுகந்த வர்க்கங்களும் இயேசுவை அடக்கம் செய்வதற்காக பயன்படுத்தப்பட்டது. யோவான் எழுதின சுவிசேஷம் 19:39 இவைகள் இயேசுவின் குறிப்பிடத்தக்க கசப்பான அனுபவங்களையும் அதிலிருந்தே நாம் பெறும்
சுகத்தையும் அடையாளப்படுத்துகிறது. கருவாப்பட்டை வல்லமைக்கு அடையாளம். இப்போது இயேசு மகிமையில் பெற்றிருக்கும் வல்லமையை வெண்மையான வஸ்திரம் திரையை கடந்து சென்ற பரிசுத்தவான்களின் நீதி சித்தரிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19:8. இங்கு வெண்மையான தந்தம் இயேசு உயர்வான பரலோக நிலைக்கு உயர்த்தப்பட்டதுக்கு பொருத்தப்படுகிறது. ஒரு மணவாளன் தன்னுடைய கல்யாண விழாவில் அவருடைய அழகான மணவாட்டிக்காக காத்திருப்பதன் காட்சி கவனிக்கத்தக்கது. நம்முடைய மணவாளன் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நாம் அவரை நோக்கி செல்கையில் நாம் நம்முடைய ஆவிக்குரிய அழகால் ஈர்க்கிறவர்களாக மாற வேண்டும். இயேசு நம்முடைய அழகை எதிர்பார்த்திருக்கிறார். நம்முடைய முயற்சிகள் அவருடைய முகத்தில் புன்சிரிப்பையும் கண்களுக்கு பிரகாசத்தையும் கொண்டு வரட்டும். சூனேமியாள் கிறிஸ்து தன்னுடைய மனவாட்டிக்காக கொண்டிருக்கும் அன்பை உன்னத பாட்டு விவரிக்கிறது. ஆனால் இங்கு சபை ஒரு இளவயது பண்புடைய தன்னடக்கமான பெண்ணாக உருவம் காட்டப்படுகிறது. எவ்வளவு தாழ்மை உள்ளவளாக இருந்தாலும் தன் மனவாளனின் அரும்பொருளாக கருதப்படுகிறார். உன்னத பாட்டு 6:13 அவளை சூனேமியாள் என்று குறிப்பிடுகிறது. சாலமோன் என்பதற்கு சமாதானம் என்று சொல்லப்படுவது போல பெண்பாலில் சூனேமியாள் என்பதற்கு சமாதானம் என்று பொருளாகும். இந்த அழகான பெண் தன்னை கேதாரியின் கூடாரங்களை போலவும் நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன் உன்னத பாட்டு 1:5 என்று விவரிக்கிறாள். கருப்பு துக்கத்தின் அடையாளமாக இருக்கிறது. அது பஞ்சமாக புலம்பல் 5:10 இருக்கலாம். அல்லது இங்கு நம்முடைய குணங்களை வளர்ச்சியடை செய்வதற்கு தேவையான பாடுகளை இது அடையாளப்படுத்தலாம். நம்முடைய பரலோக நேசரை தேட வேண்டுமானால் உன்னத பாட்டு 1:8 நமக்கு ஆலோசனை கூறுகிறது. ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு. மற்றொரு வார்த்தைகளில் சொல்ல போனால் இயேசுவின் மந்தைகளை பின்பற்றினால் நாம் அவரை கண்டடையலாம். 2:8 தொடர்ந்து பார்த்தால் சுவிசேஷ யுகத்தின் கடும் வேதனையின் குளிர்காலத்திற்கு பின் தன்னுடைய மனவாட்டியை அழைத்து செல்வதற்கு வரும் மணாளனை போல இயேசு இங்கு நிழலாக காணப்படுகிறார். அறுவடையின் வசந்த காலத்து புதிய ஜீவனில் என் நேசர் என்னோடு பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா, உன்னத பாட்டு 2:10 என்கிறார். திரும்ப வரும் தன்னுடைய கணவனை தேடும் பொழுது விடுவதற்கு முன் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் சூனேமியாளின் ஆவியை பற்றி 3 கூறுகிறது. சுவிசேஷ யுகத்தில் மனவாட்டி இங்கு இருப்பது போல 4 விவரிக்கிறது. இதற்கு எதிரடியாக 7 மனவாட்டி தலை முதல் பாதங்கள் வரை முழுமையாக மகிமை உள்ளவளாக விவரிக்கப்படுகிறாள். இந்த பிரதியின் மறுபக்கத்தை குறித்து 5 கூறுகிறது. இதில் மனவாட்டியாக அழைக்கப்பட்டவர்கள் சரியாக ஊக்குவிக்கப்படாததினால் எவ்வாறாக திரள் கூட்டத்தாராக மாறுகிறார்கள் என்று விவரிக்கப்படுகிறது. தொடர்ந்து வரும் 6 அவள் ஏதோ அற்புதமானதை எழுந்ததாக அறிந்து கொள்கிறாள். 8 சபையின் நம்பிக்கைகளை தொகுத்து கூறுகிறது மற்றும் மனவாட்டியின் வளர்ச்சியடைந்த நிலையையும் காட்டுகிறது. அவளுடைய சிறிய சகோதரி ஆகிய திரள் கூட்டத்தாரை ஒப்பிட்டு பார்க்கும்போது மேலும் விசுவாசம் குறைவுள்ளவர்களுக்கான நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. பரிசுத்தவான்களுடைய நம்பிக்கையோடு நிறைவடைகிறது. என் நேசரே, தீவிரியும் கந்த வர்க்கங்களின் மலைகள் மேலுள்ள வெளிமானுக்கும் மலைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும் உன்னத பாட்டு 8:14. அவர் மனவாட்டியை அழைத்து செல்வதற்காக கிறிஸ்துவின் திரும்புதல். இக்காலத்தில் இயேசு நமக்குள் எதை காண விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு 4 காணலாம். நீ ரூபவதி, என் பிரியமே, நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாயிருக்கிறது. உன் கூந்தல் கீழையாத் மலையில் தழைமேயும் வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறது. 1 இங்கு முதலில் குறிப்பிடப்படுவது சமாதானம். புறா கண்கள் ஒருவர் மற்றொருவரை சந்திக்கும் போது இயல்பாக நாம் அந்நபரின் கண்களை பார்ப்போம். சமாதானத்தை காண்கிறோமா? அதைத்தான் இயேசு காண விரும்புகிறார். அதற்கு பதிலாக அமைதியின்மை, கோபம் இருந்தால் நாம் அழகுள்ளவர்களாக இருப்பதில்லை. தலைமயிர் பக்திக்கு அடையாளம். சிம்சோனின் கத்தரிக்கப்படாத மயிர் அவருடைய நசரேய விரதத்தின் விசுவாசத்தை
அடையாளப்படுத்துகிறது. இங்கு இந்த மனவாட்டி அதிகமான மயிரை உடையவளாக இருக்கிறாள். நாம் பக்தி உள்ளவர்களாக இருந்தால் இயேசு நம்மை இவ்வழியில் காண்பார். அவளுடைய பற்கள் முழுமையானதும் வெண்மையானதும் சுத்தமானதும் ஆரோக்கியமான ஆவிக்குரிய உணவை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளதாகவும் உள்ளது. நாம் இவ்வாறு பழக்கப்பட்டிருக்கிறோமா? பயன்படுவதற்கான காரணத்தையும் எபிரேயர் 5:14 நம்முடைய விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் ஆதரவு என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? அல்லது நாம் சேமித்து வைத்திருக்கும் வரிசையான பதவிகளை இறுக பற்றி கொண்டிருக்கிறோமா? அவளுடைய உதடுகள் சிவந்த நிறமான நூலை போல தன்னுடைய ரட்சிப்பை பற்றி பிரஸ்தாபப்படும் பேச்சுகள் காணப்படுகிறது. அவள் கிறிஸ்துவினால் அழைத்து வரப்பட்ட நிலையை தியானிக்கையில் அவளுடைய கண்ணங்கள் மாதுளையை போல இளஞ்சிவப்பாய் இருக்கிறது. வசனம் 2:3 யாத்திராகமம் 28:33-34 உயரமாகவும் ஆடம்பரமாகவும் இருக்கும் அவள் கழுத்து விசுவாசத்தின் ஆதரவையும் கவசத்தையும் குறிக்கும். வசனம் 4 மேலும் கிறிஸ்துவ வளர்ச்சிக்கான அற்புதமான அம்சங்களில் அவள் வளர்ச்சி அடைந்திருக்கிறாள். வசனம் 5 என்று இயேசு நம்மிடம் அடையாளங்களின் வழியாக பேசுவார். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய், என் சகோதரியே, என் மனவாளியே, உன் நேசம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. உன்னத பாட்டு 4:9-10 நம்முடைய நேசிக்கப்பட்டவரின் முன் நாமும் இவ்வாறாகவே நம்மை வழங்க வேண்டும். என் நேசர் மதிலுக்கு புறம்பே நின்று பலகனி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். உன்னத பாட்டு 2:9 தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.